வணக்கம் மக்களே, நான் உங்கள் நானும் மரிசன். லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? போறனோ இல்லையோ, என்னோட பாதை கரெக்டா இருக்குங்கிறது எனக்கு அது மட்டும் தெரிஞ்சு. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும். ஒரு விஷயம் ஒன்று இப்பதான் என் கண்ணில் பட்டுச்சு. அது என்னென்னா, ஆக்சிலேட்டர் லொக்குன்றவாங்க, இல்லை ஆக்சிலேட்டர் கண்ட்ரோலர், இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, ஆக்சிலேட்டர் லொக்குண்டே அது மெயினாக சொல்கிறேன். த்ரோட்டல் லொக்குன்றவாங்க, த்ரோட்டல் லொக்கு இல்லாட்டி த்ரோட்டல் கண்ட்ரோலர்ன்றவாங்க. இது வந்து பொதுவாகவே பெரிய பைக்குகள், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை சொல்லல, ஹைவே லாங் ரைட் போகிற பெரிய ஓவர் பெரிய பைக்கு உள்ள 1000 cc, 2000 cc, 5000 cc பைக் எல்லாம் வந்து இந்த த்ரோட்டல் கண்ட்ரோலர்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அது எப்படின்ற பையனா, இப்போ 40 போகிறோம் பாருங்கள், 45 சம்திங் போயிட்டுருக்கேன், 43 அப்படி போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்குள்ள இப்போ இஞ்சி தான் இருக்கும் மாதிரி த்ரோட்டல் கண்ட்ரோல் பட்டன். இப்போ இதான் அந்த த்ரோட்டல் கண்ட்ரோல் பட்டன் தான். இதை நான் இப்படி இப்படி அமர்த்தி விட்டாங்கன்றா, சரி நான் ஆக்சிலேட்டர் பண்ணத்தோடு அதுக்கு பிறகு ஆக்சிலேட்டர் நான் கையை ரிலீஸ் பண்ணிடலாம். அது அந்த குறிப்பிட்ட இந்த 43 வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் என்ன ப்ளஸ்ண்டா, நீங்கள் இது இடத்த விட்டு இப்படி அசையலாம், கையை எடுத்து வேற எங்கே எடுக்கலாம், இந்த கையை எடுக்கணுமா, இந்த கையை எடுக்கலாம், கையை லூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட உடம்பு வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல், ஸ்ட்ரெஸ்டாகாமல் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு நம்மளாக ஸ்மூத்தாக இந்த ரைடை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் உங்களுக்கு பாடி பெயின்ன்றது வந்து ரொம்ப குறைவாயிருக்கும். என்னதான் பைக் சாஃப்டாக இருந்தாலும் இந்த த்ரோட்டல் கண்ட்ரோலர் இல்லாட்டி வந்து உங்களுக்கு இந்த பொசிஷனை வந்து ஒரே பொசிஷனை அப்படியே கம்ஃபோர்ட்டாக அப்படியே வச்சுட்டு இருக்குல்ல, அந்த பிரச்சனை வந்து ஜோவா சாகத்தில் மெயின் பொசிஷனை வேணும் தாட்டையாக தானே. இப்போ ஒரு பொசிஷனை வந்து கோல் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அந்த பொசிஷனுக்கான வேர்ட்டபிள், அந்த பொசிஷனுக்கான அந்த எக்ஸசைஸுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிதுன்றதான் யோகாசனம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 1 hour, 2 hour, 3 hour, கிட்டத்தட்ட நாளெலாம் 5 hour வந்து ஒரே பொசிஷனில் அப்படியே இருந்து போயிருக்கேன், நான் ஸ்டாப் ரைடிங்கெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படியே நான் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து அது ஹெர்ட்ஸை வந்து கட்டுமையாக ஹெர்ட் பண்ணும். அப்போ ரெண்டு ஒரு விஷயம் நான் பார்த்தறது பா, எல்லா பார்த்ததும் 15,000 ரூபா, 20,000 ரூபா, 25,000, 8,000, 8,500, 8,500 அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஒரே ஒருத்தர் மட்டும் விலை குறைய போட்டிருந்தான், சம்திங் 3,000 சம்திங். அப்போ ஆர்டர் பண்ணிட்டேன். அது வந்து எல்லா பைக்லேயும், அதாவது யூனிவர்சல் த்ரோட் லோக்குன்றவாங்க, இல்லை த்ரோட் கண்ட்ரோல்ன்றவாங்க, அது செம்மையாக இருக்கும். இப்போ இந்த லாங் போயிட்டுருக்கேன், நான் அந்த போட்டிலாம் ஓடிட்டுருக்கேன், நான் இந்த கஷ்டப்பட்டு நான் த்ரோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது இருந்துச்சுண்டா, நான் த்ரோட்டை பண்ணி போட்டு லாக் பண்ணி வச்சுட்டேன், அதில் பாட்டுக்கு பைக் அதில் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த இடத்துலலாம் நான் பிரேக் பிடிச்சி கியர் உடச்சி ஓட வேண்டிய இடமே இல்லை. இது த்ரோட் பண்ணால் ஓடுன்ற மாதிரி இருந்தேன். இது என்றால அதை பற்றி நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மக்கள். நான் அந்த குறித்து அந்த கேஜெட் வாங்கினோடனே அந்த கேஜெட்டை பற்றி அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ, ஒரு ஃபைட் வீடியோ வந்து நான் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு அது ஒர்க்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சீரியஸ் சொல்லுவீங்க அது ஒர்க்ஃபுல்லான்ட்டு. அது வந்துட்டா நான் உகந்தைக்கு ஒரு ஐடுன்றிருக்கேன், ஆனால் அது வார மாதம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் அது செட் ஆகாது, பார்க்க மாட்டே. பஸ் ஒன்று ஒரு போடா போடா கல்மேட்டு ஒம்பாரை. நம்ம லைஃப்பில் அடிக்கடி குறுக்கால் வரோம் போல. மழை விட்டு தெரிஞ்சிச்சு பாருங்க, இப்போ வெயில் அடிக்குது. ஏண்டா நேற்று முந்த நாள் தான் நல்ல வெயில் அடிச்சு தெரிஞ்சிச்சு, இன்றைக்கு பார்த்தா மழை. நான் ரொம்ப கோபமாயிட்டேன் மக்களே, கடுப்பே வந்துட்டு. என்னடா இது, நமக்கண்டு வருவீங்கடா, நமக்கண்டு பெற்று விடுவாங்களா உங்களை ஆட்டாப்பேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மழை செத்து செய்ய பார்த்தா மைக்கையும் மாற்றணும் போல இருக்கேன்டா. வர வர அந்த சவுண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம்
மொசமத்தாயிருக்கு. இந்த பழைய மாதிரி இல்லை. என்னடா இந்த ஸ்பீடில் போட்டு நான் காய்ச்சலேன்டா. ஸோ அந்த மாதிரி விளங்கும். அதான் மெயினாக நோட்டீஸ் பண்ணேன். கொஞ்சம் 50 கிலோமீட்டர் போயிட்டேன்டா, அங்கால காற்று உள்ளாண்ட வந்துடும். காற்று உள்ளாண்ட வந்துச்சுன்னா என் கதை வெளியாண்ட போயிடும். என்னத்தை சொல்கிறோம் மக்களே, எல்லாம் இப்படி தான் இருக்குது. எனக்கு இந்த டேரில் குத்துனருண்டு ஆணியை நினைக்க நினைக்க தான் பக்கு பக்குண்டே இருக்குது. ஒருத்தனை பாட்டி டேரை செக் பண்ணிட்டா கை வரைச்சிட்டு கை மூது எதுக்கு தான் சொன்னேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் லாங் ரைடில் போயிட்டு வந்தேன். இந்த இதெல்லாம் ஷார்ட் ரைடு, லாங் ரைட் போயிட்டு வந்தேன். கடைசியாக சலித்துக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தால் இந்த பெட்ரோல் பிரச்சனை நம்ம ஊருக்கு வர்றது விசேஷம் வந்தாயிருக்கலாம். ஒவ்வொரு ரைட்லேயும் பார்த்தேன், ஒவ்வொரு லாங் ரைடும் போயிட்டு வந்தால் பெட்ரோல் வந்து கச்சக்கச்சாண்டு இல்லாமல் போகுது மக்களே. நம்மட ரைடிங்குக்கும் பெட்ரோலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஒரு பிரச்சனை சால்வ், அடுத்த பிரச்சனையும் சால்வ் பண்ண. பழையபடி விவசாய இதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தா உறங்குது, மண் வந்து சுத்தமாக பசலே இல்லை. கரக்கட மண் மாதிரி பார்க்குறதுக்கு. இது பாருங்கள் வெள்ளை கலலை மண். இதுக்கு காரணம் நீங்கள் யூஸ் பண்ணுற கேமியாவே அந்த மண்ணில் சேர விட்றாங்கல்ல. அவங்களே நல்ல கெமிக்கலை போட்டு அடி அடினு அடித்து அந்த மண்ணை வந்து மகட்டு மண்ணாக்கி விட்றாங்க. சீரியஸு சொல்கிறேன், இந்த பயிற்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மழையெல்லாம் முடிஞ்சவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் இதில் ஒரு சட்டி மண்ணது ஏதாவது ஒரு தாவரம் வச்சிங்கன்னா அது வளராது. ஏன்னா அந்த கெமிக்கலோட வேலை என்னென்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செடி இருந்தால் மட்டும் வளர வைக்கும். இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு செடியில் இருந்தாலோ இல்லாட்டியோ மண்ணோடு இருக்கிற பசலையை கூட உறிஞ்சி காற்றோட காற்றை கலந்து விட்ருவோம். இதால் என்ன நடக்குதுன்னா இயற்கையாகவே மண்ணில் இருக்கிற உயிர் சக்தி இல்லாமல் போகுது. இதெல்லாம் நம்ம கேச்சா நார்மல் மனிதன் காணாமல் ஆக்கப்பட்டார் என்ற நியூஸ் தான் வரும். ஏண்டா மக்களே, இதுக்கு பின்னால் மிகப்பெரிய மாஃபியா இருக்கு. இதுக்கு பின்னால் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்கள் புழங்குது. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம கணக்கெடுக்காமல் இருக்கிறோம், நமக்கு நல்லது. என்ன எடுக்க வேண்டியவங்களே எடுக்காமல் இருக்கக்குள்ள நம்ம எடுக்கிறன்றது வந்து நம்மளோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மெயினாக, அதான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஆக்களையும் தெரிஞ்சிருக்கணும். இது நன்மை தீமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி நடக்குது, இதனால் நடக்குது, இது என்ன பிரச்சனைன்றலாம் ஒரு விளங்கும். விளங்கி இருந்துச்சுன்றா ஒரு பிரச்சனையும் இல்லை. சண்டை சாவல் வந்துது ஒன்றுமேல இழுத்து போனால் காற்று வருது. காற்று சத்துறது நம்ம நான் கதைக்கிற எதுவுமே வந்தாது. அந்த ரெண்டு ஆணியும் தான் மைண்டுக்குள்ளே ஓடித்திருக்கு. அதனால் அந்த சிறப்பாக கதைத்து கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கேன். எல்லாமே நமக்கு இதானே, இது கண்டம் தானே. விடுங்க, ஆணி குத்திய போதிலும் அசராமல் ரைடிங் சென்ற நார்மல் மனுஷன். தலைப்புச் செய்திகள் போட்ட தாக்கு டெம்லெட்டில் தமிழ்லைன்ல போட்டு தமிழ்லைன்ல ஒட்டு தாக்கு ஒட்டு தாக்கு எட்டு சாங்கு போட்டு போதன். நான் வீடியோட ஆரம்பத்துலேருந்து வருத்தம் 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 வருத்தம்ன்றே சொல்லிட்டு உங்கள்கிட்ட. என்ன மக்களே, எனக்கு இப்படிலாம் வருத்தம் நிற்கிறல்ல. இந்த சளி வந்து உலக வாரத்துக்கு நிற்கி. இந்த பாலசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடைய அடிமையா.